எல்லா ஃபேமிலிக்கும் பிடிக்கிற ஒரு ஃபேமிலி குறும்படம். முழு படம் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி இந்த குழுக்கிட்ட இருக்கு. இந்த படம் ஒரு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறதுனு நான் சொல்றேன். குறும்படம் தாண்டி கடவுள் அனுகிரகத்தில் ஒரு ப்ராப்பர் ஃபீச்சர் லென்த் படமே பண்ணணும். நாயகன் படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிற டைலாக்லேருந்து ஆரம்பிச்சது என்னோடய லைஃப். ராட்சசன் டைரக்டர் ராம் சார் வந்திருந்தார், சுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். வணக்கம். மீண்டும் படக்குழுவினருக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். குறும்படம் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னுடைய சகோதரர் பிரகாஷ் கூப்பிட்டாரு. ஆனால் அது வந்து ஒரு பெரும்படமாக இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து முக்கியமான ரெண்டு காலகட்டங்கள், அந்த ரெண்டு காலகட்டத்துலேயும் அந்த குறும்படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் பிரகாஷ் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் நிறைய படங்கள் நடிக்கலைன்றது தான் ஒரு குறையே தவிர, மிகச்சிறந்த நடிகர். எனக்கு வந்து நான் முதல் முதல்ல இந்த படத்துறைக்கு வரும்போதுலேருந்தே அவருக்கு தெரியும், நானும் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் வந்தேன். அவருடைய ஆளுமை வந்து குரல், அந்த குரலை ஒரு ஆளுமைக்கு கை கொண்டு வந்தாலே நடிப்பு தானாக வந்துடும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பிரகாஷ் அவர்கள். ஒரு நெகிழ்வான ஒரு தருணத்தில் ஆரம்பித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துக்கு கொண்டு போய் திரும்பியும் ஒரு நெகிழ்வான ஒரு மனசை பாரப்படுத்தக்கூடிய ஒரு கிராஃப் வந்து அந்த படத்தில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அதில் இது ஒரு உண்மையாகவே ஒரு குடும்ப படம். ஏன்னா பிரகாஷ் வந்து நடிச்சிருக்காரு, அவருடைய மகன் இயக்கியிருக்காரு, அவருடைய இன்னொரு மகன் அவருடைய பிரகாஷுடைய இளவயதில் நடிச்சிருக்காரு. அதில் வந்து இயக்குனருடைய துணைவியார் தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் யோசிச்சிருந்தால் நடந்திருக்கவே சாத்தியம் இல்லை. ஸோ பல குறைபாடுகள் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இருந்தாலும், பட் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ண முடியுதுன்ற ஒரு மகிழ்வு இருக்குது. இதில் எல்லாமே நேர்த்தியாக இருந்துச்சு. படப்பதிவாகட்டும், இல்லை வந்து படத்தொகுப்பாகட்டும், இசையாகட்டும், எல்லாமே நேர்த்தியோட தொழில்திறனோடு இருந்துச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முழு படம் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி இந்த குழுக்கிட்ட இருக்குது. இது மாதிரி இன்னும் நெகிழ்வான கதைகளை அவங்க எடுக்கணும். வெறும் சண்டை காட்சிகள் மட்டும் இல்லாமல், பரபரப்பாக இல்லாமல், இந்த நெகிழ்வான படங்கள் தான் இப்போ இருக்கிற இந்த இயந்திரகதியான ஒரு வாழ்க்கைக்கு தேவைப்படுது. எல்லோருக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த குறும்படம் அப்படின்று சொன்னார் நண்பர் பிரகாஷ் அவர்கள். இது குறும்படமாக இருந்தாலும் பெரும் பாடமாக இருக்கிறது. ஏன்னா முதுமை காப்பகத்தினர்களுக்கு பார்த்தீங்களா, முதியோர் காப்பகம், அங்கே உள்ளவங்களுக்கு தான் அதோடய வேதனை தெரியும். கொண்டு போய் சேர்த்து விடுறவனுக்கு வேதனை தெரியாது. அவங்க சொல்லுவாங்க ஒரு ஷார்ட்டில், பாக்கெட்லேயும் ஒன்றும் இல்லை, உங்கள் ஹெல்த்லேயும் ஒன்றும் இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பல குடும்பங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறது, பிரிந்திருக்கிறது. அதை தவறுங்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே சொல்கிற வழக்கம். அது இந்த படம் குறும்படமும் உணர்த்தி இருக்கிறது என நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும், அப்பா, சகோதரர்கள், மருமகள் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பாடத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னும் போது, நான் திருப்பி சொல்கிறேன், இது படம் இல்லை, இது பாடம். இப்போ இந்த குழுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எங்கள் வயசு கிடையாது, எல்லாமே சின்ன பசங்க. இன்னும் அவங்க கடந்து போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குது. சினிமாங்கிறது வந்து இட்ஸ் அ வாஸ்ட் ஃபீல்டு. டெக்னாலஜிக்கலி பார்த்திங்கனாக்கா எல்லாமே, இந்த கம்ப்யூட்டர் அது இது, இந்த காலகட்டத்தில் இன்னும் இவங்க நினைக்கிறது எல்லாமே கொண்டு வரலாம். எங்கள் காலகட்டத்தில், எங்கள் ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இட் இஸ் அ டெஸ்ட் ஹவுஸ்ங்கிற மாதிரி
ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு டெஸ்ட் டோஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த படம். இந்த படம் ஒரு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க எல்லாரோடைய ஒத்துழைப்பு இருக்கு பாருங்கள், ஒரு படத்துக்கு ஒத்துழைப்பு தேவை. இவங்க எல்லாரோடைய ஒத்துழைப்பு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இவங்க வந்து இந்த குடும்பமாக எத்தையும் கலைவுலகத்தில் சில குடும்பங்கள்லாம் பெரிய ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்காங்க, அதே போல் இவர்களும் ஒற்றுமையாக அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நல்ல படங்கள் நீ வரும் காலங்களில் பெரிய படங்கள் நான் சொல்கிறேன் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிக்கணும். எனக்கு உண்மையில் அந்த கிராஸ் பயம கிறிஸ்து எனக்கு வந்து நான் என்ன நினங்குற தேவன் இயேசு கிறிஸ்துன் அவங்க வந்து இவங்க எல்லாரையுமே ஆசீர்வதிக்கணும். இனி வரும் காலங்களில் இது ரெகுலரான ஒரு கம்பெனியாக ஃபிலிம் ப்ரொடக்ஷனாக மாறணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஹாய், அனைவருக்கும் அசோக் குமாரின் மனமார்ந்த வணக்கங்கள். நிறைய திங்ஸ் இருக்குது இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு, பட் லெட் மீ ஸ்டார்ட் வித் த டைட்டில். நான் சினிமாவில் என்னோடய பயணம் ஆரம்பிக்கிறப்ப முருகாக்கு அப்புறம் பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பண்ணேன். பிடிச்சிருக்கல என் கூட ஒரு யங்ஸ்டர் துருத்துருவா, ஒரு நல்ல நண்பனாக, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் கேரக்டராக. கேரக்டர் பேர் குருஜி. அந்த கதாபாத்திரத்தில் வினோத்னு ஒருத்தர் நடித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு படம் சேர்ந்து இணைந்து பண்ணோம், அது இன்னும் திரையில் வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவரை பல வருடங்களுக்கு அப்புறம் ஃபோன்லலாம் டச்சில் இருப்போம், நடு நடுவில் பேசுவோம். அவரை நான் இன்றைக்கி மீண்டும் சந்திக்கிறது மீண்டும்ல. இந்த ஹோல் ஃபேமிலியை ஐ திங்க் இட்ஸ் தே நோன், தே ஆர் வெரி க்ளோஸ். அண்ட் எங்களுக்கு வினோத் கால் பண்ணி சொன்னார், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் அது ஒரு டீசர் ஷேர் பண்ணார். பட்னு பார்த்தா அப்பா நடிச்சிருக்கிறார் அதில். தட்ஸ் வினோத்ஸ் ஃபாதர் பிரகாஷ் சார். இன்னொரு டீசர் ஷாட்டில் பார்த்தா ஏ ரகு இவரும் பிரதர் தானே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இட்ஸ் ஜெனுவின்லி ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன், ஒரு ஹோம் மேட் ஃபிலிம். ஹோம் மேட் ஊறுகாய் நமக்கு எப்படி பிடிக்குமோ, ஹோம் மேட் ஒயின் நமக்கு எப்படி பிடிக்குமோ, அந்த ஸ்வீட் ஃப்ளேவர், அந்த கனெக்ட், அது பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் பிரதிபலிக்குது. ஐ திங்க் ஒரு நல்ல படைப்பை பார்த்த ஒரு நிறைவு இந்த படத்தின் மூலமாக. ஐ குட் சென்ஸ் தட் ஆல் தி வெரி பெஸ்ட் தி என்டையர் டீம் அண்ட் இந்த குழு மீண்டும் படங்கள் பண்ணணும். அண்ட் குறும்படம் தாண்டி கடவுள் அனுகிரகத்தில் ஒரு ப்ராப்பர் ஃபீச்சர் லென்த் படமே பண்ணணும். அண்ட் அந்த படத்தில் நானும் இருக்கணும் மீண்டும். காட் பிளெஸ் யூ அண்ட் வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம். அண்ட் ப்ளீஸ் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்குங்க. ப்ளீஸ் மேக் திஸ் ஃபிலிம் ரீச் அவுட் டு லாட் ஆஃப் பீப்புள். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் ரகுவரன், ஷின்சன் ரகுவரன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மீண்டும் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இங்கே ஃபேமிலி ப்ரொடக்ஷன் சொல்லலாம். அண்ணி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அப்பா நடிச்சிருக்காரு, எங்கள் எல்லா ஃபேமிலி நானும் அண்ணா எல்லாமே நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எங்களோட முதல் முயற்சி, எங்கள் ஃபேமிலியோட முதல் முயற்சின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரான ஒரு ஷார்ட் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் வினு பிரகாஷ். இப்போது மீண்டும்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி அதோட ஸ்க்ரீனிங், என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் இது. பேசிக்காக நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக என்னோடய லைஃப்பை ஆரம்பித்தேன். நாயகன் படத்தில் நீங்கள் நல்லவராக கெட்டவராங்கிற டைலாக்லேருந்து ஆரம்பித்தது என்னோடய லைஃப். இப்போ வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இத்தனை வருஷம் இருந்து இப்போது டைரக்டராக இந்த ஒரு சின்ன ரோலும் பண்ணியிருக்கேன். என்னுடைய அப்பா மிஸ்டர் எம் ஏ பிரகாஷ் வந்து இதில் அவரும் டப்பிங் ஆர்டிஸ்ட், இதில் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னுடைய தம்பி ரகுவரன், ஷின்சன் ரகுவரன் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து இதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் நடக்கிற ஒரு கதை.
முதியோரிடத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெயினை தான் பார்ப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற வேதனைகள், அவங்க எப்படி வந்து அங்கே எவ்வளோ வேதனையோடு அங்கே போகிறாங்கங்கிறத வந்து யாருமே யோசிக்கிறதில்ல. ஆனால் அவருக்கு உங்களுக்கு என்ன ஒரு 60 வயசு 50 வயசு அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் அசால்ட்டாக சேர்த்துட்றாங்க. ஆனால் அங்கே போய் சேர்த்ததுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு அங்கே ஒரு சில பேர் 10 வருஷம் 15 வருஷம் அங்கே இருக்காங்க. அங்கே அந்த முதியோரிடத்தில் சேர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அது எவ்வளோ வேதனையாக அவங்க அந்த வருஷங்களை கழிக்கிறாங்கன்றதை வந்து யாருமே யோசிக்கிறதில்ல, ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஸோ அதிலிருந்து என்னுடைய கதையை நான் எடுத்தேன், அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ப்ரிவியூ ஸ்க்ரீனிங் பார்த்தாங்க எல்லாருமே, பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாசர் சார் வந்திருந்தார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார், அப்ரிஷியேட் பண்ணார் எங்கள் டீமை. அண்டு அசோக் சார் வந்திருந்தார், ராஷசன் டைரக்டர் ராம் சார் வந்திருந்தார், அவர் ராம்குமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்ததுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களான நீங்களும் இதை வந்து பார்க்கணும். இந்த ஷார்ட் ஃபிலிம் நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் தான் ஒரு எங்களுடைய முயற்சி, இது நாங்கள் ஏதோ சின்னதாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு கலைஞர்களை வந்து எப்போவுமே வந்து மக்கள் கைவிட மாட்டாங்க. ஸோ நான் இதை நம்புகிறேன். இந்த எங்களுடைய எஃபர்ட்டை என்னோடய மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், என்னுடைய எடிட்டர் சுரேஷ் கண்ணா, என்னுடைய மியூசிக் டைரக்டர் நந்தா, என்னுடைய ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்தது வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. என்னுடைய சப்போர்ட் வந்து மரா கேமராமேன், அப்புறம் வசந்த், அவரும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அவர் எடுத்தார். ஸோ எல்லோருடைய சப்போர்ட், அப்புறம் என்னுடைய தம்பி ரகுவரன் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த ப்ராஜெக்ட் வெளியே வர்றதுக்கு. என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமில் இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் நடந்தது எல்லாமே காட்ஸ் கிரேஸ் நான் நம்புகிறேன், கடவுளை ரொம்ப நம்புகிறேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக அடுத்த ஸ்டெப்புக்குன்னு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சென்னை லைட் ஹவுஸ் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வராமல் காமிக்கிறேன்.